வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு சுண்டலி, அதுக்கு பூனை பயம் வாட்டி எடுக்குது. ஒரு முடிவு பண்ணி ஞானிக்கிட்ட போகுது. ஞானியும் சுண்டலியை பார்த்துட்டு உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறாரு. பூனை பயம் என்னைய வாட்டி எடுக்குது, என்னைய பூனையாக மாற்றிருங்க அப்படின்னு கேட்குது. ஞானியும் பூனையாக மாற்றிடுறாரு. ரெண்டு நாள் தான், திரும்பவும் அந்த பூனை ஞானி முன்னாடி வந்து நிற்குது. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த நாயி என்னை விரட்டிக்கிட்டே இருக்குது, என்னைய நியாயாக மாற்றி விட்டுருங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லுது. சரின்னு நாயாக மாற்றிடுறாரு. நாலு நாள் கழித்து திரும்பவும் அந்த நாயி ஞானி முன்னாடி வந்து நிற்குது. உனக்கு என்னதான்ப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. புலி பயம் என்னைய வாட்டி எடுக்குது, என்னைய புலியாக மாற்றிருங்க நானியாரே அப்படின்னு கேட்குது. சரின்னு புலியாகவும் மாற்றிடுறாரு. ஒரு வாரம் கழித்து அந்த புலி திரும்பவும் ஞானி முன்னாடி வந்து நிற்குது. என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு புலி சொல்லுது, இந்த காட்டில் ஒரு வேடம் வேட்டையாட கொலை வெறியோடு சுற்றிக்கிட்டு இருக்கான். எனக்கு மரண பயம் வாட்டி எடுக்குது, தினம் தினம் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், என்னைய வேடனாக மாற்றி விட்டுருங்க, நானும் சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுது. சரின்னு வேடனாகவும் மாற்றிடுறாரு. கொஞ்ச நாள் தான் இருக்கும், திரும்ப அந்த வேடன் நானி முன்னாடி வந்து நிற்கிறாரு. உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு மேலே இங்கிலையும் வேடனாக பார்க்குறாரு. வேடன் சொல்கிறான், எனக்கு மனுஷங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு தான் பேச்ச ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளேயும் ஞானி, நிறுத்து நிறுத்து, உன்னைய புளியாக மாற்றினாலும் வேடனாக மாற்றினாலும் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது, ஏன்னா உங்கிட்ட இருக்கிறது பயத்திலே ஊறிப்போன சுண்டலியோட இதயம். நீ எப்போ பயத்திலேருந்து நீயா வெளியில் வர்றியோ அப்போதான் சந்தோஷமாக வாழ முடியும்னு சொல்லி நீ சுண்டலியாக இருக்க தான் லாய்க்குன்னு சொல்லி சுண்டலியாக மாற்றிடுறாரு. அந்த சுண்டலி பாவமாக உட்காந்துருக்கு. அப்போ ஞானி சுண்டலியை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா, நீ எவ்வளோ உயரத்தில் வேணாலும் உன்னால் ஏற முடியும், அது அந்த நாயால் முடியுமா, நீ ஏன் நாயாகணும்னு ஆசைப்பட்ட, உன்னால் எவ்வளோ தூரம் வேணாலும் நீச்சல் அடிக்க முடியும், அது புலியால் முடியுமா, நீ ஏன் புலியாகணும்னு ஆசைப்பட்ட, எவ்வளோ நேரம்னாலும் உன்னால் ராத்திரி முழிச்சிருக்க முடியும், அது வேடனால் முடியுமா, நீ ஏன் வேடனாகணும்னு ஆசைப்பட்ட, ஓன் திறமைகளை வச்சு நீ சந்தோஷமாக வாழ பழகிக்கோ, அதுதான் நிரந்தரமான சந்தோஷம் அப்படின்னு ஞானி சொல்கிறாரு. உண்மையை உணர்ந்த சுண்டலியும் துள்ளி குதிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்குது. நன்றி நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.